குளித்தலையில் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக தங்கு தடையின்றி எங்களாலும் ஆங்கிலம் பேச முடியும் என ஆங்கிலத்தில் பேசி நாடகம் நடித்து காட்டிய அரசு பள்ளி மாணவிகள். கரூர் மாவட்டம் குளித்தலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த ஆண்டு விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் அனிதா தலைமை வைத்தார். சிறப்பு அழைப்பாளராக அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளி முதுநிலை தமிழ் ஆசிரியர் தமிழினி ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நகராட்சி தலைவர் சகுந்தலா, பள்ளைராஜா, நகராட்சி உறுப்பினர்கள் சையத் உசேன், மஞ்சுளா கணேஷ், சுகன்யா நவீன், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் ரேவதி பாஸ்கர், பெற்றோர் சங்கம் உஷா இவர்கள் முன்னிலை வைத்தனர். பள்ளியின் ஆண்டு அறிக்கையை உதவி தலைமை ஆசிரியர் பத்மாவதி வாசித்தார். இந்த ஆண்டு விழாவில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் பலரும் கலந்து கொண்டு தங்களது பேச்சு, நாடகம், நடனம் ஆகியவற்றில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். விழாவில் தொடர்ந்து ஒரு குழுவாக இருந்த மாணவிகள் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக எங்களாலும் தங்கு தடையின்றி ஆங்கிலம் பேச முடியும், பிழையின்றி உணர்ச்சி பூர்வமாக ஆங்கில நாடகம் ஒன்றை நடத்தி காட்டினர். இதில் ஆங்கில எழுத்துக்களில் ஐ என்ற எழுத்து நான் என்ற அகந்தையுடன் மற்ற எழுத்துக்களை கேலியும் கிண்டலுமாக பேசுவது போல் அமைந்தது. இதில் மாணவிகள் தங்கு தடையின்றி ஆங்கிலத்தில் பேசி நடித்து காட்டினர். விழாவில் கலந்து கொண்ட மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் பலரையும் கவர்ந்தது. அதனைத் தொடர்ந்து மாணவிகள் மயிலாட்டம், ஒயிலாட்டம், நாடகம் மற்றும் பல வகையான கலைகளில் தங்களது திறமைகளை காட்டினர். அப்போது நாடகம் ஒன்றில் நடத்தி காட்டிய மாணவிகள் தற்போதைய காலத்தில் செல்போன் பயன்பாடு என்பது தவிர்க்க முடியாததாக உள்ளதாகவும், எனவே பெற்றோர்கள் தங்களது குழந்தைகள் செல்போன் பயன்பாட்டினை குறைக்க வேண்டும் எனவும், தேவைக்காக மட்டுமே செல்போன் பயன்படுத்த வேண்டும் எனவும் என எச்சரித்து விழிப்புணர்வு நாடகத்தையும் நடித்து காட்டியது பலரையும் கவர்ந்தது. மேலும் இந்த ஆண்டு விழாவில் கட்டுரை, பேச்சு போட்டி, விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்பள்ளியில் மிகச் சிறப்பாக ஆண்டு விழாவினை பள்ளி மாணவிகள், பெற்றோர்கள் பலரும் வெகுவாக கண்டு ரசித்து ஆரவாரம் செய்தனர். இந்த ஆண்டு விழா குறுகிய நாட்களில் மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவிகள் பூசணிக்காயில் சூடம் ஏற்றி திருஷ்டி கழித்தனர். இந்த ஆண்டு விழா தொடக்கத்திலிருந்து முடியும் வரை அனைத்து மாணவிகளும் பெற்றோர்களும் அமைதி காத்து ஆதரவு அளித்தனர். குளித்தலை செய்தியாளர் வீர தியாகராஜன். மாணவிகளை உற்சாகப்படுத்தும்படி தேவி ஸ்ரீ 7th B 2nd பரிசு பெறுபவர் கொஞ்சம் நல்லா உற்சாகப்படுத்தலாமே. 2nd பரிசு இன்னொரு பொண்ணு வாங்கியிருக்காங்க, கோ ரக்ஷனா 7th A. என்னங்க பாருமா,